ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நாம இந்த பதிவில் பொய்கை ஆழ்வார் பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய காலம் கிமு 4203. 12 ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் ஆவார். முதன் முதலில் விஷ்ணுவின் 10 அவதாரங்களையும் பாடியவர் பொய்கை ஆழ்வார். முதல் திருவந்தாதியை இயற்றினார். ஆழ்வார்களின் அருளிச் செயல்கள் திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்படுகின்றன. இத்திவ்ய பிரபந்தத்திற்கு திராவிட வேதம் என்றொரு பெயரும் உண்டு. இறைவனின் பெருமையை நயமுற அழகாக செவிக்கு இனிமையாக பாடுவதால் திவ்ய பிரபந்தம் என சிறப்பு பெறுகிறது. திருமாலிடம் தீவிர பக்தி கொண்டு தன்னையே அர்ப்பணித்தவர்கள் 12 ஆழ்வார்கள். அவர்களில் காலத்தால் முந்தியவர்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார். இவர்கள் 3 பேரும் முதல் ஆழ்வார்கள் என்றும் மூவர் முதலிகள் என்றும் போற்றப்படுகின்றனர். இந்த மூவரில் முதல்வர் பொய்கை ஆழ்வார். காஞ்சி மாநகரில் திருவெக்கா எனப்படும் யாத்காரி திருக்கோவில் இப்போது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் அருகே உள்ள பொய்கையில், அதாவது சிறிய குளத்தில், பொன் வண்ணமாக மின்னிய ஒரு தாமரை மலரில் அவதரித்தார். சித்தாத்திரி ஆண்டு, ஐப்பசி திங்கள், அஷ்டமி திதி, திருவோண நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை அன்று தெய்வீக ஒளியுடன் ஒரு குழந்தை அவதரித்தது. பொய்கையில் பொற்றாமரையில் அவதரித்ததால் இவருக்கு பொய்கையாழ்வார் என்று பெயர் வந்தது. திருமாலின் ஐம்படைகளில் ஒன்றாக விளங்கும் பாஞ்சசன்னியம் என்ற சங்கின் அம்சமாக பிறந்தவரே பொய்கையாழ்வார். திருமாலின் கருணையால் அனைத்தையும் கற்றார். இளமையிலேயே அனைத்து மறைகளையும் கற்று உணர்ந்து யோகியாய் திரிந்து மகாவிஷ்ணுவிடம் மாறாத அன்பு கொண்டு தன்னையே பெருமாளின் தொண்டிற்கு அர்ப்பணித்து கொண்டார். ஹரியும் சிவனும் ஒன்றுதான். ஹரியை வணங்குபவர்கள் சிவனை வெறுக்க வேண்டாம். சிவனை வழிபடுபவர்கள் ஹரியை பழிக்க வேண்டாம். இதை மக்களிடம் கூறிக்கொண்டதோடு ஹரியிடம் மாறா பக்தி கொண்டும் அவருக்கு சேவை செய்தும் வாழ்ந்து வந்தார். இறைவனை அடைந்து ஒன்றாக கலப்பதுதான் ஆத்மாவின் தன்மை என்றும், இறைவனை பிரிந்திருப்பதுதான் துன்பங்களுக்கெல்லாம் மூல காரணம் என்றும் கூறினார். இவர் பேயாழ்வார் மற்றும் பூதத்தாழ்வாருடன் பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பரந்தாமனை பாடி பணிந்தார். பெருமாளின் 108 திருப்பதிகளில் பொய்கையாழ்வார் தனியாக மங்களாசாசனம் செய்யாமல் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து மொத்தம் 6 கோயில்களை மங்களாசாசனம் செய்துள்ளார். ஒருமுறை திருக்கோவிலூரில் ஒரு வீட்டின் இடைக்களியில் மழை பெய்த ஒரு நாள் இரவில் முதல் ஆழ்வர்கள் மூவரையும் ஒருங்கிணைத்தான் இறைவன். தனித்தனியாக தல யாத்திரை மேற்கொண்ட 3 ஆழ்வார்களும் திருக்கோவிலூரில் ஒரே சமயத்தில் நுழைய பெருமலை உண்டானது. மலைக்கு ஒதுங்கும் பொருட்டு ஒரு குடிசையை நெருங்க அவ்விடம் ஒருவர் படுக்கலாம் அல்லது இருவர் அமரலாம் அல்லது மூவர் நிற்கலாம் என்னும் அளவிலேயே குடிசையின் இடம் இருந்தது. இம்மூவரும் அங்கு சிறிது நின்று கொண்டிருக்க 4 நபராக இருள் வடிவில் இருந்து இருளின் நெருக்கத்தை உண்டு பண்ணினான் இறைவன். நெருக்கத்தின் காரணம் அறிய வேறு விளக்கு ஏதும் இல்லாததால் அவர்கள் பாசுரங்கள் மூலம் விளக்கேற்றினர். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று முதல் அந்தாதியாக பாடினார். இதன் பொருளாக கடலினால் சூழ்ந்த இவ்வுலகை அகலியாக கொண்டு, கடலை நெய்யாக கொண்டு, கதிரவனை திரியாக கொண்டு விளக்கை ஏற்றி திருமாலின் திருவடிக்கு பாசுரங்களை மாலையாக சூட்டினேன். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுத்திரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். 2 திருவந்தாதி பாடினார். அன்பை அகலியாக கொண்டு, ஆர்வத்தை நெய்யாக கொண்டு, அறிவை திரியாக கொண்டு திருமாலுக்கு விளக்கேற்றினேன். இவ்விரண்டின் ஒளியால் இருள் அகல நெருக்கத்திற்கு காரணமான இறை பொருளை கண்டார் பேயாழ்வார். திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன், திகழும் அருக்கணனி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாளி வண்ணன் பால் என்று 3 திருவந்தாதி பாடினார் பேயாழ்வார். பின் மூவரும் அப்பொருளின் சொரூபத்தை அறிந்து அனுபவித்து ஆனந்தம் எய்தினர். பொய்கையாரின் செயல் புற இருள் நீக்கியது, பூதத்தார் செயல் அக இருளை நீக்கியது. அக இருள் புற இருள் இவ்விரண்டும் நீங்கினால் பரமனை காணலாம்.
ஆக முதல் இரண்டு ஆழ்வார்களின் செயல்கள் அக புற இருள் நீக்க பேயாழ்வார் இறைவனின் வடிவலகை அன்பெனும் வெளிச்சத்தில் கண்டார். நெருக்கத்தின் காரணம் திருமாலே என்று உணர்ந்தனர். பரம்பொருளின் தத்துவங்கள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியில் இருந்த காலகட்டத்தில் அத்தத்துவங்களை தமிழில் திவ்ய பிரபந்தங்களாக நமக்கு கிடைக்க முதலில் வித்திட்டவர் பொய்கையாழ்வார். அவரை போற்றி வணங்குவோமாக. நன்றி.